இந்த உளுந்தை இப்போ நான் ஊற வச்சு ஆட்டி வச்சுருக்கேன். இது என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த உளுந்தை 20 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. 20 நிமிஷம் இல்லைனா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் கடையில் சொல்கிற மாதிரி மொறுமொறுப்பாகவும் இந்த கோல்டன் கலராகவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு, கடலை மாவு, முழு மிளகு, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். இது சாப்பசோடா, கொஞ்சம் இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் காஞ்சி பச்சை மிளகாய் வந்து ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கடலை மாவு ஏன் போடுறோம்னா, கடையில் இருக்கிற போடுற மாதிரியே கோல்டன் கலரில் வரும், அதுக்காக கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஆட்டி வச்சுருக்க உளுந்தில் இந்த பச்சரிசி மாவு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சோண்டு. அடுத்து இந்த அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டிருக்கேன். அடுத்து இந்த கருவேப்பிலை உரிய போட்டுக்கலாம். அதன் பிறகு இந்த அரிஞ்சி வச்சு பொடியே அரிஞ்சிருக்க இஞ்சி, ஏன்னா இந்த உளுந்து வந்து கொஞ்சம் மப்பு கொடுக்கும், அதனால் இஞ்சி போட்டோம்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த அரிஞ்சிருக்க ஒரு பச்சை மிளகாய், ஆப்பசோடா கொஞ்சோண்டு, வேணா போட்டுக்கலாம் இல்லைனா தேவையில்லை, ஒரு சிட்டிக்க ஆப்பசோடா. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு வந்து எந்த பதமாக இருக்குன்னா இப்படி பந்து மாதிரி இருக்கணும். ரொம்ப ஓட ஓட இருக்கக்கூடாது, உழுவக்கூடாது. இப்படி போட்டால் பந்து மாதிரி உழுவோம், அப்போ தான் உளுந்த விட நல்லாயிருக்கும். இதில் என்னென்னா ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு உளுந்து அரிசி அரைக்கிறோம் பாருங்கள், அப்போயே அது கூட மாவில் உப்பு போட்டு அரைக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். மாவோடு சேர்ந்து அரைக்கும் போது அந்த உளுந்த வடைக்கு உப்பு சார்ந்து டேஸ்ட் கிடைக்கும், நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கும். இப்போ உளுந்த வடையை எண்ணெயில் போடலாம். இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு வடையை போடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு, ரொம்ப தண்ணி இல்லாமல் தண்ணி கையை உதறிக்கணும். இப்படி உதட்டு கொஞ்சோண்டு மாவு கரெக்டாக எவ்வளோ வடை அழகாக வேணுமோ அது மாதிரி உருளிக்கிட்டு சென்டரில் கட்டை வடலாம் ஒரு ஓட்டை போட்டு இப்படி போட்டுருவோம். கையில் ஒட்டாமல் தண்ணியில் பாருங்கள், தண்ணி இருக்கக்கூடாது, லைட்டாக தண்ணி கொட்டால் போதும். இப்போ இந்த வடை நல்லா வெந்துருச்சு. இதே போல் இந்த பாருங்கள் கலர், கோல்டன் கலர் கடையில் இருக்கிற மாதிரியே. எண்ணெய் அவ்வளோவா இழுக்காது, நம்ம ஊற வச்சது 20 நிமிஷம் தான் எடுத்தால் இதே மாதிரி இருக்கணும். வடை நல்லா வெந்துருச்சு, இந்த டைமில் எடுத்துடலாம். இப்போ கிறிஸ்பியான உளுந்த வடை ரெடி. இது செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக கடையில் செய்கிற வடை மாதிரியே இருக்கும். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ப்ரோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.